சமூக நீதி சமூகங்கள் ஒற்றுமையாக இருந்து 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் சனாதன சக்திகளை வீழ்த்த வேண்டும் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். ஆகஸ்ட் 17 தமிழர் எழுச்சி நாளையொட்டி திருச்சி கருமண்டபம் பகுதியில் உள்ள SPS மகாலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இஸ்லாமிய சனநாயக பேரவை சார்பில் இசையரங்கம் வாழ்த்தரங்கம் கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் கே என் நேரு, ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி மற்றும் இந்திரஜித், டேனியல் ஜெயராஜ், அன்வர் அலி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் திருச்சி வேலுச்சாமி, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஹாஜா ஹனி, எஸ்டிபிஐ கட்சியின் பொதுச் செயலாளர் அப்துல் ஹமீது உள்ளிட்டோர் உரையாற்றினர். இறுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் ஏற்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பாஜக ஆட்சியில் பல்வேறு துறைகளில் நாடு வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாகவும் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்த தேசத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது என்றும் தெரிவித்தார். மேலும் சமூக நீதி சமூகங்கள் ஒற்றுமையாக இருந்து 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் சனாதன சக்திகளை வீழ்த்த வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கூறினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொலைநோக்கு பார்வையோடு இந்த கருப்பொருளை முன்வைக்கிறது. 2024 ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன்பு இந்த சமூகங்கள் அனைத்தும் ஜனநாயக சக்திகளாக கைகோர்க்க வேண்டும், ஒன்றுபட வேண்டும். சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் சிதறிவிடக்கூடாது. சிதறடிப்பதற்கான முயற்சிகளுக்கு நாம் இரையாகிவிடக்கூடாது. அந்த சதி முயற்சிகளை முறியடிக்க வேண்டும். 2024 ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் தப்பித்தவறி மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது. அதை தடுத்தாக வேண்டும். அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு ஜனநாயக சக்திகளுக்கு உண்டு, குறிப்பாக இந்த சமூக நீதி சமூகங்களின் கடமை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது. இது ஒரு வரலாற்று தேவை. நாடு மிகப்பெரிய நெருக்கடிக்குள் சிக்கி கிடக்கிறது. யார் கையில் இந்த நாடு சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று நம்முடைய கொள்கை ஆசான்கள் கருதினார்களோ, புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் போன்ற தலைவர்கள் எண்ணினார்களோ, அதற்கு நேர் மாறாக இன்றைக்கு அவர்களின் கைகளிலேயே கிடைக்கக்கூடாது என்று எண்ணினோமோ அந்த சக்திகளின் கைகளிலேயே இந்த நாடு சிக்கிக்கொண்டது. குரங்கு கையிலே பூமாலை என்று கிராமத்திலே பழமொழி சொல்வார்கள். குரங்கு கையிலே பூமாலை கிடைத்தால் அது உருப்படியாக இருக்காது. கொஞ்ச நேரத்தில், சில நிமிடங்களில் அதை உதறி சிதறி சிதற வைத்துவிடும். மாலை மாலையாக இருக்காது. அதுபோல இந்த ஆட்சியில், பிஜேபி ஆட்சியில் நாடு பல்வேறு தளங்களில் வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிறது. பொருளாதாரத்தில் வீழ்ச்சி, சமூக ஒற்றுமையிலே வீழ்ச்சி, கல்வியிலே வீழ்ச்சி, சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களிடையே காழ்ப்புணர்ச்சி விதைக்கப்பெற்று, வெறுப்பு அரசியல் விதைக்கப்பெற்று, ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் சமூக கட்டமைப்பிலே இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. குறிப்பாக சிறுபான்மையினர் பாதுகாப்பற்ற நிலையிலே வாழும் ஒரு அச்சுறுத்தல் இங்கே ஏற்பட்டிருக்கிறது. கார்ப்பரேட்டுகளின் கைகளில் நாட்டின் முக்கியமான கேந்திரமான துறைகள் எல்லாம் ஒப்படைக்கப்பட்டு வருகின்றன. பொதுத்துறைகள் எல்லாம் விற்கப்பட்டு வருகிறது. அண்மையிலே ஒரு செய்தி பார்த்தேன். வறுமையில் உழலும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா கடந்த காலங்களை விட இப்போது முன்னேறி இருக்கிறது. அதாவது வறுமையில் உழலும் நாடுகள் என்கிற பட்டியலில், அதனுடைய வரிசையில் பின்னாலே இருந்த நிலை மாறி இப்போ முன்னால் வந்திருக்கிறது. அந்த அளவுக்கு ஒருவேளை உணவுக்கு கூட வழியில்லாத மக்களின் எண்ணிக்கை இங்கே பெருகியிருக்கிறது.
பட்டினி கிடப்பவர்களின் எண்ணிக்கை சதவிகிதம் பெருகி இருக்கிறது. ஆட்சியாளர்கள் கார்ப்பரேட்டுகளுக்கும் சனாதனிகளுக்கும் பணிவிடை செய்வதையே தம்முடைய கடமையாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் மீண்டும் ஒரு முறை பிஜேபி இந்தியாவின் ஆளுங்கட்சியாக மாறுமேயானால் இந்த தேசத்தை எந்த சக்தியாலும் காப்பாற்ற முடியாது, மிகப்பெரும் ஆபத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டி வரும். ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியாது, சமூக நீதியை காப்பாற்ற முடியாது, சமூக நல்லிணக்கத்தை காப்பாற்ற முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முடியாது. மிக மோசமான ஒரு நிலையை இந்த தேசம் சந்திக்க வேண்டிய நெருக்கடி உருவாகும். ஆகவேதான் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டுமானால், ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டுமானால், சமூக நீதியை காப்பாற்ற வேண்டுமானால், சமூக நல்லிணக்கத்தை காப்பாற்ற வேண்டுமானால் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமானால் சமூக நீதியை பெறுகிற சமூகங்கள் ஒற்றுமையாக இருந்து 2024 நடைபெறவுள்ள தேர்தலில் சனாதன சக்திகளை வீழ்த்த வேண்டும். தந்தை பெரியாரை சிதைப்பது ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை சிதைப்பதாகிவிடும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். இப்போ பெரியார் எதிர்ப்புன்னு ஒன்று வந்து கிளம்பியிருக்கு, அதெல்லாம் ரொம்ப ஆபத்தான அரசியல். நம்மெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்குறோம், நாடு கெட்டு போச்சுன்னா நாமும் தான் பொறுப்பு. பெரியாரை சிதைப்பது ஒட்டுமொத்தமாக ஜனநாயகத்தையும் சமூக நீதியையும் சிதைப்பதாகிவிடும். பெரியாரை சிதைக்கிறாங்க சொன்னால் அம்பேத்கர் சிதைக்கப்படுவார், ஞாபகத்தில் வச்சுங்க. பெரியாரையே அவன் தமிழன் இல்லைன்னா அம்பேத்கரை எப்படி தமிழனை ஏற்றுவான், யோசிச்சு பாருங்க. தமிழ் தேசியத்தின் உண்மையான எதிரி இந்திய தேசியமா பெரியாரா? தமிழ் தேசியத்தின் எதிரி வடவர் ஆதிக்கமா பெரியாரா? தமிழ் தேசியத்தின் எதிரி மைய அரசு என்கிற அதிகார குவி மையமா பெரியாரா? அதிகாரத்தெல்லாம் கொண்டு போய் சென்ட்ரலில் கொட்டுறான், பவர் அங்கே வந்து அக்யுமுலேட் ஆகிருக்கு, மாநிலங்களுக்கு அதிகாரம் இல்லை. அப்போ நீ யாரை எதிராக பார்க்கணும்? யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு, இந்திய ஒன்றிய அரசு அதிகாரங்களின் குவி மையமாக இருக்கிறது. முக்கியமானது அதிகார பகிர்வு என்பதுதான் ஜனநாயகத்தின் முக்கியமான கூறுகளில் ஒன்று. பவரை டீசென்ட்ரலைசேஷன் பண்ணணும், ஒரு இடத்துல குவிக்க கூடாது. மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டே பவர் இருக்கக்கூடாது, டிஆர்ஓட்ட போகணும், ஆர்டிஓ கிட்ட போகணும், தாசில்தார்கிட்ட போகணும், விஓட்ட போகணும், பவரை பிரிக்கணும். எஸ்பி கிட்டே அதிகாரம் இருக்கக்கூடாது, டிஎஸ்பி கிட்ட இருக்கணும், இன்ஸ்பெக்டர் கிட்ட இருக்கணும், சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட இருக்கணும், அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும். ஒரு நிறுவனத்தினுடைய இயக்குனர்னா இயக்குனர் கையிலே இருக்கக்கூடாது, ஒரு சர்ச்சுன்னா பிஷப் கையிலே இருக்கக்கூடாது, அங்கங்கே அங்கங்கே பிரிக்கணும். பாரிஸ் பாரிஸ் பாரிஸாக பங்குகளாக பிரித்து எல்லாத்தையும் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும், அதுதான் டெமோக்ரஸி. இன்றைக்கு அதிகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு குவிக்கப்பட்டிருக்கிறது, மாநிலங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? மசோதா நிறைவேற்றினாலும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தால் தான் சட்டமாகும், மாநிலத்துக்கு என்ன உரிமை இருக்கிறது? அப்போ தமிழ் தேசியம் பேசினால் உன்னுடைய எதிரி அதிகார குவிமையமாக இருக்கிற மத்திய அரசா சமூக நீதி பேசிய பெரியாரா? யோசித்து பாருங்கள் எப்படி இவர்கள் திசை திருப்புகிறார்கள். பெரியாரை கன்னடர் என்று சொன்னால் அம்பேத்கரை மராத்தி என்று தானே சொல்லுவார்கள். அம்பேத்கரை எப்படி நாம் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியும்? பெரியாரும் அம்பேத்கரையுமே நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் உலக மானுடத்தின் விடுதலைக்கு வழிகாட்டிய கார்ல் மார்க்ஸை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? தொழிலாளர் வர்க்கத்தின், உழைக்கும் வர்க்கத்தின் விடுதலைக்கு தத்துவம் தந்த காரல் மார்க்சை ஜெர்மானியர் என்று நாம் ஒதுக்கிவிட முடியுமா? புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்த நியூட்டனை நான் அன்னியன் என்று ஒதுக்கிவிட முடியுமா? உலகத்தின் மிக முக்கிய இந்த புரட்சிகரமான மாற்றங்களுக்கு காரணமான அறிவியல் விஞ்ஞானிகள் ஐன்ஸ்டீன், நியூட்டன், ஆல்வா எடிசன், இவர்களெல்லாம் கண்டறிந்த கண்டுபிடிப்புகளால் தான் இன்றைக்கு உலகம் இவ்வளவு பெரிய மாற்றத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது, வேகமான முன்னேற்றத்தை சந்தி கொண்டிருக்கிறது. கடலுக்கு அடியிலும் போகிறான், வானத்தை துளைத்து கொண்டு போகிறான், பூமிக்கு அடியிலே போகிறான். இவ்வளவு ஆற்றல் மனிதனுக்கு எங்கிருந்து வந்தது? விஞ்ஞானிகளின் இந்த கண்டுபிடிப்புகளால் தானே.
அந்த விஞ்ஞானிகளுக்கு நீ மொழி அடையாளத்தை சொல்வாயா, மத அடையாளத்தை சொல்வாயா, தான் நாட்டு அடையாளத்தை சொல்வாயா, சாதி அடையாளத்தை சொல்வாயா, எப்படி அவர்களை அடையாளப்படுத்தி நீ உறவாட முடியும் அல்லது அந்நியப்படுத்த முடியும்? அடையாள அரசியல் எவ்வளவு கேவலமானது என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாதியை பிடித்து தொங்குவதோ மதத்தை பிடித்து தொங்குவதோ மனித குலத்தின் முன்னேற்றத்திற்கு ஒருபோதும் பயன் தராது. அது ஒரு அடையாளம், அவ்வளவுதான். சமூக நீதிக்காக அல்லது உரிமைக்காக கோருகிற ஒரு அடையாளம். ஆனால் மனித குலத்தின் முன்னேற்றம் என்பது, மனித குலத்தின் மீட்சி என்பது, மனித குலத்தின் வளர்ச்சி என்பது இந்த வரம்புகளை கடந்த பார்வையில்தான், ஜனநாயக பார்வையில்தான், சமூக நீதி பார்வையில்தான்.